ஹலோ அனைவருக்கும் வணக்கம். அப்புறம் கார்த்திக் டன். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். இந்திய வீரர்கள் அவ்வளவு வீரம் வாய்ந்தவர்கள் அப்படிங்கிறதையும் இந்த பதிவிலிருந்து அந்த விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எவ்வளவு இந்திய வீரர்கள் வந்து ஒரு உதாரணமாக நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு உண்மையான ஸ்டோரி இது. ஸோ அந்த ஸ்டோரியை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, அப்போ தான் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களை வந்து சேரும். ஒரு விமானம் வந்து பார்த்திங்கன்னா, விமானம் பறந்துக்கிட்டே இருக்குது, அந்த விமானத்தில் வந்து தீ பிடிச்சிருச்சு. அந்த விமானத்தில் தீ பிடிச்சவொடனே பார்த்திங்கன்னா, அந்த விமானத்துடைய விமானி இருக்கார்ல, அவருடைய ஹெட்செட்டில் வந்து கேட்குது, சார் யூ ஆர் ஆன் ஃபயர் அப்படிங்கிற ஒரு சத்தமும், ப்ளஸ் வந்து சக விமானிகள் மற்ற விமானத்தோட அந்த விமானிகள்லாம் வந்து சொல்கிறாங்க, சார் உங்கள் விமானத்தில் தீ பிடிச்சிருச்சு, தயவு செய்து வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவருக்கு அப்பப்போ கேட்குது சிக்னல், ஏன்னா அந்த விமானம் வந்து கட்டுப்பாட்டை இழக்கிற ஒரு சூழ்நிலைக்கு போயிடுச்சு, வேறு வழியே இல்லை அப்படிங்கிறதுனால அந்த விமானி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த விமானத்தில் இருக்க ஒரு பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த விமானத்திலேருந்து தன்னை வெளியேற்றிட்டாரு. ஸோ அந்த விமானம் அவரை வெளியே தள்ளிடுச்சு. அதுக்கப்புறமா அவர் வந்து பேராசூட்டை ஆன் பண்ணிவிட்டு கீழே வராது. ஸோ அவர் பேராசூட்டை ஆன் பண்ணிவிட்டு கீழே வந்த உடனே பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் அக்பர் அப்படிங்கிற ஒரு சத்தத்தோடு அங்கே இருந்த மக்கள் எல்லாருமே அவரை சுற்றி வளைச்சிட்டாங்க. அவரை சுற்றி வளைச்சது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட இருந்த எல்லா உடைமைகளையும், பர்ஸு, கையில் இருந்த க்ளவுஸு, கழுத்தில் இருந்த மஃப்ளர், ப்ளஸ் வந்து அவர்கிட்ட என்னென்ன திங்ஸ் இருக்குமோ எல்லாத்தையும் பிடுங்கிட்டாங்க, அவரை தாக்கவும் செஞ்சிட்டாங்க. ஆனால் அப்போ அவரை தாக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருந்த பாகிஸ்தான் வீரர்களுக்கு சில பேர் வந்து, சரி அடிக்காதீங்க, வேணாம் தாக்காதீங்க அப்படின்னு சொன்னது வந்து ஒரு மிகச்சிறந்த மர்மமானம் உள்ள ஆளுங்க அப்படிங்கிறதையும் காட்டுது. ஸோ பாகிஸ்தான் வீரர்கள் சில பேர் அதை அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து ஒரு பல்காக ஒரு ஆள் வராரு, வந்து ஒருத்தர் வந்து கேட்குறாரு, யாருப்பா நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு விவரத்தை சொல்கிறாரு. அவர்கிட்ட வந்து இவர் என்ன கேட்குறாருன்னா, உங்ககிட்ட ஏதாச்சும் ஆயுதம் இருக்குதா, கன் இந்த மாதிரி இருக்குதான்னு கேட்குறாரு. இவர் சொல்கிறாரு, ஆமாம் என்கிட்ட ஒரு கன் இருந்துச்சு, உங்கள் பொதுமக்களில் யாரோ வந்து என்னை தாக்கி அந்த கன்னை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஸோ அப்போ வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாரு, அந்த அதிகாரி வந்து அவர் கீழே இருக்க அதிகாரிகள்ட்ட சொல்லிட்டு, சரி இவர் கொண்டு போய் சிறையில் அடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த அதிகாரிகள் வந்து சொல்லும்போது, அந்த அதிகாரிகள் கூட்டிகிட்டு போகும்போது இவரால் சுத்தமாக நடக்கவே முடியல, ரொம்ப வந்து அவர் அவ்வளவு வலுவிழந்து இருக்கிறாரு, அந்த அளவுக்கு தான் அவர் நிலைமை இருக்குது. அப்போ வந்து அந்த காவலர்கள் ரெண்டு பேரும் இவர் கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க. அங்கே உட்காந்தவொடனே அதிகாரி சொல்கிறாரு, டீ காஃபி ஏதாச்சும் கொடுங்கப்பான்னு சொல்லி சொல்கிறாரு. டீ காஃபி வாங்கி கொடுக்குறாங்க. வாங்கி கொடுத்துட்டு 2 நிமிஷம் அவரையே பார்க்குறாங்க, அவரும் அதை சாப்பிட்ற மாதிரி தெரியல. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த டீ காஃபியை எடுத்து குடிக்கிறது கூட அவருக்கு அந்த அளவுக்கு தெம்பு கிடையாது. அதை பார்த்த ரெண்டு பேர் வந்து ஒரு ஸ்பூனில் எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ அவர் அந்த வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து வந்து இவர் சிறையில் அடைக்கிறாங்க. இவர் சிறையில் அடைக்கும் போது தான் தெரியுது இவருக்கு இடுப்பில் வந்து பயங்கர காயமாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த காயத்துக்கு மருந்து போட்டு கட்டு போட்டு இவர் வந்து சிறையில் அடைச்சிடுறாங்க. இவர் சிறையில் அடைச்ச உடனே இவர் சிறையில் வந்து ரெஸ்ட் ரூம் போகிறது, பாத்ரூம் போகிறது, இந்த கழிவறைக்கு போகிறது சொல்லுவாங்களே, அப்போ போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு தலையணை மாதிரி காதில் மாட்டி விட்டுறாங்க, ஒரு கடிவாளம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா இவர் வந்து போயிட்டு வரும்பொழுது பக்கத்தில் யாரையும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கடிவாளத்தை கட்டி விட்டுறாங்க. ஸோ இவர் வந்து அதை கட்டிட்டு தான் போகிறாரு. அப்போது டெய்லி ரெகுலராக போயிட்டு வராரு, அதோட தான் போயிட்டு வராரு. இவர் போகும்பொழுது அதுக்கு பக்கத்து ரூமில் ஒரு சில சலசலப்பு கேட்குது, ஆனால் இவர் போனால் ஆஃப் ஆகிடுது. இந்த மாதிரி நிலைமை தான் நீடிச்சிட்டு இருந்திருக்கு. ஒரு நாள் இவர் போயிட்டு வெளியே வரும்பொழுது, சார் அப்படின்ட்டு ஒரு சத்தம் வந்து கேட்குது. யாருன்னு திரும்பி பார்த்தா இவர் கூட வேலை செஞ்ச ஒரு விமானி, அவரும் வந்து இங்கே சிறையில் இருந்துக்காரு அப்படின்னு தெரிய வருது. ஸோ வந்து அப்போ வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவரை பார்க்குறாரு அப்படின்னுக்குள்ள அங்கே ஒரு கண்ணீர், அந்த மாதிரி சலசலப்பு. ஸோ அதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, இவர் மட்டும் இல்லை, அங்கே இவரோட சேர்த்து இன்னும் 10 பேர் அங்கே இருக்காங்க அப்படிங்கிற விவரமும் தெரிய வருது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் சிறையில் வந்து 10 இந்திய விமானிகள் வந்து இருக்காங்க, போர் விமானிகள் இருக்கிறாங்க. ஸோ பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க. வந்து இவர் வந்து அந்த 10 பேர்த்துக்கூட சேர்ந்து ஒன்றா இருக்கிற அந்த சிறையில், இவர் வந்து தீரேந்திர ஜாஃபா அப்படிங்கிறது தான் இவர் பேர் அப்படிங்கிறது அப்போ தான் தெரிய வருது. சிறை அங்கே இருக்க சிறை கண்காணிப்பாளர் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து தெரிய வருது. ஸோ திலீப் பாருல்கர் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இவர் கூட வந்து சக விமானியாக இருந்தார் அப்படிங்கிற செய்தியும் தெரிய வருது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கரெக்டாக 25 டிசம்பர் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் அப்படிங்கிறதுனால
அங்கே அந்த சிறையோட ஒரு கண்காணிப்பாளர், அவர் பேர் வந்து உஸ்மான். அவர் வந்து கேக்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து செலிப்ரேட் பண்ணி பண்ணுறாரு. ஸோ அப்போ வந்து இங்கே இருக்க இந்திய விமானிகள்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்போது நம்ம சக விமானிகள் இங்கே இவ்வளோ பேர் தான் இருக்கோம் அப்படின்னா, சில விமானிகள், சில போர் விமானிகள் இறந்துருக்க வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக இறந்துருப்பாங்க அப்படிங்கிறத இவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்படி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி அவங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்திட்டு அன்னைக்கு வந்து ஒரு பெரிய சம்பவம் வந்து என்னென்னா, பாகிஸ்தான் சிறையில் இந்திய தேசிய கீதத்தை ஒருமித்ததாக அவங்க ஒருமித்து எல்லாருமே பாடி ரொம்பவே ஒரு ஒரு உணர்ச்சி வசமான ஒரு இதுக்குள்ளே போயிருக்காங்க. ஸோ அதை வந்து ரொம்ப அழகாக அந்த வேலையை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும். அன்றைய தினம் வந்து அது நடந்தது. ஸோ ஒரு இந்திய தேசிய கீதத்தை பாகிஸ்தான் சிறையில் பாடி பெருமை சேர்த்துக்கிட்டாங்க, பெருமை சேர்த்துருக்காங்க. ஸோ அப்படி நகர்ந்துக்கிட்டே போகுது, நாட்கள் நகர்ந்துக்கிட்டே போகுது. இதுக்கு இடையில வந்து இந்திய கொள்கை திட்டக்குழு தலைவர் டிபி தர் அவர் வந்து இடையில வந்து பேசிட்டு இருக்காரு. ஸோ இவர் பேசி முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் அந்த சிறையோட பாதுகாப்பாளர் இருக்காருல, அவர் சூப்பர்வைசர், அவர் வந்து சொல்கிறாரு, உங்களுடைய விடுதலை பற்றி அவர் எதுவுமே பேசலை, அவர் என்ன பேச வந்தாருங்கிற இது தெரியல, ஆனால் உங்கள் விடுதலை பற்றி எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அப்போ ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுறாங்க. ஸோ நம்ம என்ன சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிறத அவங்களுக்கு ரியலைஸ் பண்ணுறாங்க. இது வந்து எந்த சம்பவத்தால் இந்த விஷயம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 1971 டிசம்பர் 3 இருந்து 16 வரைக்கும் இந்தியா பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு வார் நடந்தது. அது எல்லாத்துக்கும் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. ஸோ அந்த வாரில் இந்தியா வெற்றியும் அடைஞ்சாங்க. ஸோ அந்த வாரில் இந்தியா வெற்றி அடைஞ்சிருந்தாலும் சில விமானிகள் இல்லைன்னா வீரர்களுடைய மரணமும் நிகழ்ந்துச்சு. 3800 வீரர்களுடைய மரணம் நிகழ்ச்சி. எப்படின்னா பாகிஸ்தான் சைட்லேருந்தும் இந்தியா சைட்லேருந்தும் பார்த்திங்கன்னா 3800 வீரர்களோடது பலி கொடுத்தாங்க அந்த போருக்கு. ஸோ அதில் இந்தியா வெற்றி பெற்றுச்சு. ஸோ இப்போது அந்த ஒரு தாக்குதல் காரணமாக, அந்த ஒரு போர் காரணமாக, வார் காரணமாக தான் பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் சிறையில் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் இவங்கெல்லாம் விமான தாக்குதல் பண்ணவங்க, ஸோ சிறையில் இருக்காங்க. இப்போ பாகிஸ்தான் சிறையில் இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம், நம்மளுடைய விடுதலை பற்றி எதுவுமே பேசலையே அப்படின்னு. ஆனால் இந்த 1971 இந்த வாருக்கு முன்னாடியே திலீப் பரோல்கர் அவரும் மல்விந்தர் சிங் அப்படிங்கிறவரும் ஹரி சிங் அப்படிங்கிறவரும் பார்த்திங்கன்னா எப்போவுமே தான் வந்து பாகிஸ்தான் சிறைக்கோ இல்லை ஏதோ ஒரு நாங்கள் வந்து மற்ற நாட்டுக்கிட்ட மாட்டிட்டோம்னா கண்டிப்பாக அந்த சிறையில் இருக்க மாட்டோம், அந்த சிறையிலேருந்து தப்பிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் மற்ற எல்லாத்திலையும் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அதை வந்து நம்ம செஞ்சு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்த கட்ட முயற்சியில் இறங்குறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தங்கியிருந்த சிறையில் வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. சூப்பர், அப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஒரு 56 செங்கலை வந்து நம்ம எடுக்கணும், எடுக்கிறது தெரியக்கூடாது, அந்த எடுத்த அந்த சிமெண்ட்டு துகள்கள் இது எதுவுமே தெரியக்கூடாது, அதெல்லாம் மறைக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் இரவு ராத்திரி 10 மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செங்கற்களாக எடுக்கிற அந்த வேலையை பார்க்குறாங்க. இதை எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எப்போவோ ஒரு முறை எலக்ட்ரீஷியனோடைய திருப்பிலியை வந்து 3D வச்சுருக்காங்க, அது ஒன்று. ப்ளஸ் கொக்கோகோலா பாட்டிலில் அந்த துளையிடுற கருவி, அந்த ட்ரில் பவுடரில் அந்த கருவி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு அப்பப்போ அங்கங்கே கிடைக்கிற காந்தம், இந்த கம்பி இதெல்லாம் வச்சு திசை காட்டும் கருவி தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக அதையுமே வந்து தயாரித்து வச்சுருக்காங்க இவங்க 3 பேரும். ஸோ 2 பேர் ரெண்டு பேரும் அந்த வேலையில் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து யாராச்சும் வராங்களா பார்க்குறாங்களா அப்படிங்கிறத வந்து கண்காணிக்கிறாங்களா அப்படிங்கிறது வந்து பார்ப்பார். ஸோ இந்த வேலை தான் நடந்துகிட்டு இருந்திருக்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த வேலைலாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே ஒருத்தர் வந்து அந்த பாதுகாப்பாளர் வந்து அங்கே கண்காணிப்பாளர் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து பேச்சுவாக்கிலே வந்து ஒரு நல்ல டைலர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் துணியும் தப்பாருங்கிற விஷயம் தெரிஞ்சதுனால இவங்க ஒரு பேச்சுவாக்கிலே கேட்டுட்டு இருக்காங்க. எங்கள் ஊர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பட்டன் வச்ச இதே ஷர்ட்டே கிடைக்கிறது கிடையாது, எனக்கு கொஞ்சம் தச்சு தெரியுங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவரும் சரி ஓகே, இது சிறையில் இருக்கீங்க, இதை கூட பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பச்சை நிறை அந்த ஷூட் மாதிரி ஒன்று தச்சு கொடுக்குறாரு. ஸோ அதை வாங்கி வச்சுக்கிறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கரெக்டாக 14ஆம் தேதி பாகிஸ்தானுக்கு சுதந்திர தினம். ஸோ பாகிஸ்தானுக்கு சுதந்திர தினம் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு 2-3 கொஞ்சம் அசால்ட்டாக அவங்க இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத முன்கூட்டியே இவங்களும் கணிக்கிறாங்க. டிசம்பர் மாதத்தில் இருந்து இந்த பிளானை இவங்க எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம தப்பிக்கலாம் அப்படிங்கிறத கரெக்டாக கண்காணித்து அந்த நாள் வந்துருச்சு. 12ஆம் தேதி நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஸோ 12ஆம் தேதி கரெக்டாக அந்த அவங்களுடைய அந்த துளையிடுறது எல்லாம் அந்த வேலை எல்லாமே கம்ப்ளீட் ஆகுது.
ஆகஸ்ட் 14ஆம் தேதி சுதந்திர தினத்துக்கு இவங்க கொஞ்சம் அசால்ட்டாக இருப்பாங்கன்னு தெரிஞ்சு ஆகஸ்ட் 12ஆம் தேதி நைட்டு அவங்க அந்த வேலையை இறங்குறாங்க, தப்பிக்கிறாங்க, செங்கற்கள்லாம் எடுத்துட்டு மூணு பேரும் வெளியே போயிடுறாங்க. இவங்க முன்னாடியே ஒரு சிலர்கிட்ட கேட்டு ப்ளஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, பாகிஸ்தானுடைய வேலைவாய்ப்பு விமானப்படையில் வந்து இந்த ஓட்டை போய் சேரும், நம்ம இந்த சுவரில் துளை போட்டோம் அப்படின்னா அடுத்தது அந்த இடத்துக்கு போவோம் அப்படின்னும், அந்த இடத்துலேருந்து ஒரு 6 அடி சுவர் இருக்குது, அந்த சுவரை நம்ம ஏறி குதித்தோம் அப்படின்னா ஒரு மால் ரோடு, ஸோ அந்த மால் ரோட்டில் போய் நம்ம போயிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து நகர்ந்து போயிடலாங்கிறத ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு விசாரணை சில பேர்த்துக்கிட்ட விசாரித்தும் இதெல்லாம் அப்போ அப்படியே கேட்டு வச்சுட்ருக்காங்க. ஸோ இப்போ கரெக்டாக ஆகஸ்ட் 12ஆம் தேதி தப்பிச்சிட்டாங்க. செம்ம புயல் காற்று அன்றைக்கி இவங்க வெளியே வந்த அன்னைக்கு சாதாரண நாள் கிடையாது, புயல் காற்று. இவங்க வெளியே வந்த உடனே ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அங்கேருந்து ஒருத்தர் வந்து ஒரு பாதுகாப்பாளர் உட்காந்துருக்காரு, நல்ல வேலை அவர் வந்து புயல் அடிக்குது அப்படிங்கிறதுனால போத்திருந்தாராம். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக புயல் அடிக்குதுனால அங்கேருந்து தப்பிச்சு அங்கேருந்து கட்டிலோட தூக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ வந்து இவங்களுக்கு அப்பா இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, தப்பிச்சிட்டாங்க, அங்கேருந்து 6 சுவரை ஏறி குதித்து தப்பிச்சிட்டாங்க. அன்றைக்கி நைட்டு கரெக்டாக அந்த மால் ரோட்டில் நைட் ஷோ படம் முடிஞ்சு வராங்களா அவங்க கூட கலந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க கூட கலந்துட்டாங்க. இப்போ வந்து இவங்க ஒரு இடத்துக்கு போகணும், பேஷ்வார் அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு பஸ்ஸு வந்து வாங்க, பேஷ்வார் இடத்துக்கு வரவங்களாம் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கூவல் வந்து இவங்க காதில் கேட்குது. ஸோ அதை வந்து பார்த்து அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. இப்போ வந்து இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகணும், அங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல இறங்கி நடக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஜம்ருத் அப்படின்னு சம்திங் ஏதோ ஏரியா கரெக்டாக எக்ஸாக்டாக பேர் இப்போ தெரியல, அந்த ஏரியாவில் இறங்கி நடக்கிறாங்க. அந்த ஏரியாவில் இறங்கி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ இது ஒன்று பார்க்குறாங்க, ஒரு அறிவிப்பு ஒன்று பார்க்குறாங்க, என்னென்னா இங்கே வந்து பெண்களை ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, அப்புறமா அந்த ரோட்டை விட்டு தள்ளி போயிடக்கூடாது அப்படின்னு. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஷாக்கிங்காக தான் இருக்குது. சரி ஓகே, இந்த இதை நம்ம கேட்போம்னு சொல்லிட்டு, இது என்ன ஏரியா நம்ம கேட்போம்னு சொல்லிட்டு அங்கே போய் அங்கே இருக்க ஏரியாவில் கேட்குறாங்க. ஸோ நாங்கள் வந்து லண்டிகாக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை லண்டிகானா அதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அங்கே இருக்கவங்களுக்கு சரியாக தெரியல, ஆனால் அங்கே இருக்கவங்களாம் ஒரு மாதிரியான தலப்பாக வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இப்படி தலப்பாக கட்டியிருக்காங்க அப்படிங்கிறதுனால இவங்க மூணு பேர் என்ன சொல்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஸோ நம்மளும் அதே மாதிரி இருந்தால் தான் நம்மவும் வந்து யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தலப்பாயே இவங்களும் வாங்கிக்கிறாங்க. ஸோ இவங்க தலப்பாக இப்போ வாங்கிக்கிட்டாங்க, தலப்பாக வாங்கிட்டு ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்காங்க. அதை வச்சு பார்க்கும்பொழுது ஒருத்தருக்கு மட்டும் தலப்பாக வந்து சின்னதாக இருக்குது. சரி திரும்ப போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை திரும்ப போய் அதை மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. மாற்றிக்கலாம்னு சொல்லி போகும்பொழுது இவங்க போக வேண்டிய இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேட்குது. இவங்க திரும்பி பார்க்கும்பொழுது என்ன விசித்திரமாக இவங்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கேட்குறாரு, அவர் அந்த ஏரியா தாசில்தார் வந்து இவங்களை நீங்களாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கேட்குறாரு. அப்படி கேட்கும்பொழுது இவங்க சொல்கிறாங்க, நாங்களாம் இந்த மாதிரியான ஆட்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எந்த மாதிரியான ஆட்கள்னா, இவங்க மால் ரோட்டை நம்ம டச் பண்ண உடனே ஒரு பிளான் ஒன்று பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து முஸ்லீம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மாட்டிப்போம், நம்ம எல்லாம் கிறிஸ்டின் அப்படின்னும், லாகூரில் இருக்க விமானப்படை இதில் வந்து நாங்களாம் ஒர்க் பண்ணுறோம் பாகிஸ்தான் இதில் அப்படின்னும் ஒரு புது கதையை இவங்களே ரெடி பண்ணிட்டாங்க. இந்த கதை வந்து ஆளுக்காளுக்கு ஒரு பேரும் வந்து வச்சுக்கிட்டாங்க. அந்த பேரை தான் நம்ம யார் கேட்டாலும் சொல்லணும், இந்த கதையை தான் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையும் சொல்கிறாங்க இவங்க. அந்த கதையை சொன்னோடனே அந்த தாசுதாலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சந்தேகம் ஏற்பட்டுருச்சு. சந்தேகம் ஏற்பட்டவுடனே உங்களை பார்த்தா எனக்கு வந்து வேற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, இவங்க ஆப்கானிஸ்தான் வழியாக வங்கதேசம் போகிற ஆளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கப்போ இவர் சந்தேகம் வந்துச்சு அப்படின்னு நிறுத்தி வச்சிடறாரு அவரை. ஸோ அப்படி நிறுத்தி வச்சுட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களெல்லாம் சிறையில் அடைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவருக்கு உடனே ஒரு பெரிய பயம் ஏற்பட்டுருச்சு, ஏன்னா அவ்வளோ பாதுகாப்பு நிறைந்த பாகிஸ்தான் சிறையில் இருந்தால் ஆல்ரெடி இவங்க தப்பிச்சும் வந்திருக்காங்க. சரி வேறு வழியே இல்லாமல், சரி ஓகே இருங்க நானே ஒருத்தர் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருந்த அந்த சிறையோட கண்காணிப்பாளர் சூப்பர்வைசர் இருக்கார்ல உஸ்மானு, அவருக்கு ஃபோன் பண்ணுறாரு. உஸ்மானுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு விஷயம் நேரத்தில் தெரிய வந்துருக்குன்னு நினைக்கிறேன், ஸோ நாங்கள் எல்லாருமே தப்பிச்சிட்டோம், ஸோ நாங்கள் தப்பிச்சு வந்ததுனால அங்கே ஒரு பெரிய கலவரம் எதுவும் நடந்துச்சுன்னா எங்களுக்கு தெரியல, நாங்கள் இப்போ இந்த நிலைமையில் இருக்கோம், இப்போ தாசுதார் வந்து எங்களை பிடிச்சி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். சரி தாசுதார்ட்ட ஃபோனை கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. தாசுதார்ட்ட ஃபோன் கொடுத்தவனே அவங்க யாரும் அடிக்க வேணாம், துன்புறுத்த வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. ஸோ அவங்க யாரும் அடிக்கல துன்புறுத்தல, அப்படியே அவங்க அங்கேருந்து வேற இடத்துக்கு மூவ் ஆகுறாங்க, அவங்கள கூட்டிட்டு போறாங்க. ஸோ இப்போ அந்த முன்னாடி இருந்த அவங்க சிறையோட துணை பாதுகாப்பாளர் என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே இவங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே கிடையாது, நம்ம எவ்வளவு பார்த்துக்கிட்டாலும் ஒரு நேர்மைங்கிறதே கிடையாது. இவங்க துளையிடும் பொழுது அந்த செவத்துலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த எல்லாரும் அங்கேருந்து பார்த்துட்டு தான் இருந்திருக்காங்க. ஸோ இவங்க எந்த வித இன்ஃபார்மும் நமக்கு பண்ணலை, இவங்களும் தப்பிக்க தான் நினச்சிட்ருக்காங்க. அதனால் இவங்க எல்லாத்தையும் நம்ம சுட்டு தள்ளிட்டு தப்பிக்க முயற்சித்தாங்க, அதனால் நாங்கள் சுட்டு தள்ளணும் அப்படிங்கிறது நம்ம இதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஆனால் அப்போ அங்கேருந்து கொஞ்சம் பாகிஸ்தான்கிறது மனசாட்சிப்பட்டு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இவரை வேற ஒரு சிறைக்கு மாட்டிடுறாங்க. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய
ட்விஸ்ட்டே வருது. ஸோ இங்கேருந்து வேறு சிறைக்கு மாற்றுறதுனால எதிர்பாராத விதமாக ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா அவர் பேர் வந்து ஜில்ஃபிகர் அலிபுட்டோ அப்படிங்கிற அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய அன்றைய பிரதமர். ஜில்ஃபிகர் அலிபுட்டோ அவர் தான் வந்து அன்றைய பிரதமர். ஸோ அவர் வந்து அன்னைக்கு பேசிகிட்டு இருக்காரு கரெக்டாக. ஸோ அப்படி பேசும் பொழுது என்ன ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த பாகிஸ்தான் சிறையில் சிறை கைதிகளாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்கள் நாட்டுக்கு தெரியுமா, இல்லை இறந்துட்டீங்கன்னு நினச்சிட்ருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுடைய விடுதலை சம்பந்தமாக எந்த ஒரு முடிவையும் எந்த ஒரு அறிவிப்பையும் எந்த ஒரு ரிக்வஸ்ட்டையும் எந்த ஒரு அணுகுமுறையும் வந்து உங்கள் இந்திய அரசாங்கம் மேற்கொள்ளலை. நானாகவே என்னுடைய சுய முயற்சியில் நீங்கள் படுற கஷ்டத்துக்காக சுய முயற்சியில் வந்து நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிவித்தார். ஸோ கண்டிப்பாக அந்த ஜெனிவா கொள்கையின்படி ஜெனிவா ஒப்பந்த கொள்கை அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்தியா பாகிஸ்தான் இந்த இரண்டு வீரர்களும் வேறு வேறு நாட்டில் வந்து சிறை கைதிகளாக போயிட்டாங்க அப்படின்னா அங்கே வந்து அவங்களுக்கு மாத சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டும் அந்த ஜெனிவா கொள்கையில் வந்து இருக்குது. ஸோ இவங்க இருந்த நாட்கள் எல்லாமே சம்பளம் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க, மாதம் மாதம் சில வேலைகளை வாங்கிட்டு அப்படி நீங்கள் எல்லாம் இதெல்லாம் கரெக்டாக வாங்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய சொந்த முயற்சியில் உங்களை உங்கள் நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. 1972 முதல் நாள் டிசம்பர், இவங்க 1971 டிசம்பர் 15 அந்த சண்டையில் அப்போ தான் மாட்டினாங்க. அதுக்கு ஒரு வருஷம் கழித்து 1972 டிசம்பர் முதல் நாள் பார்த்திங்கன்னா வாகா எல்லையை தாண்டி பாகிஸ்தானே அவங்களை வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க இந்தியாவுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மனசும் உடஞ்சிடுறாங்க. ஏன்னா இந்திய அரசாங்கத்திலிருந்து நம்ம சப்போர்ட் கிடைக்கல அப்படின்னுக்குள்ளே கொஞ்சம் மன வருத்தம் இருக்க தான் செய்யுது. ஆனால் இவங்களுக்கு அங்கே கிடைக்கிற வரவேற்பை பார்த்துட்டு அந்த மனசு கஷ்டமெல்லாம் தீர்ந்து போயிடுது. ஸோ பாகிஸ்தானில் சிறையில் இந்திய தேசிய கீதம் பாடினது ஒரு மிகப்பெரிய கௌரவமான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பாகிஸ்தானுடைய அதி பயங்கரமான ஒரு சேஃப் அந்த இதுன்னு சொல்லலாம். ஸோ அவ்வளவு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அந்த சிறையிலிருந்து தப்பிச்சு இவ்வளவு தூரம் அஃப்கோர்ஸ் எல்லை வரைக்கும் வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்தியர்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு வீரம் இருந்தது, இந்திய விமானிகளுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஸோ அவ்வளவு வீரமும் அவ்வளவு தன்னம்பிக்கையும் அவ்வளவு ஆர்வமும் இந்தியா மீது விடாத பற்றும் இருந்த அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தன்னை வந்து அப்படியே உருகுலைச்சிக்கிட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய இந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய உதாரணம், கண்டிப்பாக உதாரணமாக இருக்கும். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா 1972 டிசம்பர் முதல் நாள் பாகா எல்லையை தாண்டி இந்தியாவுக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ சேஃப் ஆகிட்டாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஆனந்தம், அவங்களாம் வந்துட்டாங்க, சேஃபாக வந்துட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ அந்த அளவுக்கு எல்லாத்துக்குமே எனக்கும் கூட இருந்தது. இதுதான் இந்த கதையில் நம்ம பார்த்த ஒரு மிகச்சிறந்த விஷயம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ மீண்டும் இந்த பதிவு வந்து கண்டிப்பாக இதை பார்த்துக்கிட்டு இருக்க யாராவது ஒருத்தருடைய வாழ்க்கையாவது மாற்றும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு, ஸோ மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கிற வரை உங்கள் இடம் இருந்து விடைபெறுகிறேன். என்றும் உங்கள் பா கார்த்திக். நன்றி, வணக்கம்.